இந்தியாவிலே தேவன் தன் அக்கினியை போடுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. அன்றைக்கு எருசலேமிலே போடப்பட்டதை போல ஆண்டவர் தன்னுடைய அக்கினியை தமிழ்நாட்டிலே போட விரும்புகிறார். இங்கிருந்து அந்த அக்னி இந்தியா முழுவதிலும் பரவ போகிறது, உலகம் முழுவதிலும் பரவ போகிறது. அதுதான் அந்த மனவாளனுடைய விருப்பம். முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. லூக்கா 12:49 லூக்கா 12:49 மணவாளன் விரும்புகிற ஒரு விருப்பம் பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரியணும். உலகம் முழுவதும் அந்த அக்னி பரவணும். என்ன அக்னி? அழிவை உண்டாக்குகிற அக்னி அல்ல, குடிசைகளை எரிக்கிற அக்னி அல்ல, ஒரு வீட்டை கொளுத்துகிற அக்னி அல்ல. இது பரிசுத்தாவியின் அக்னி, இது எழுப்புதல் அக்னி. இந்த அக்னி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், ஒரு பட்டணத்தை மாற்றிவிடும், ஒரு கிராமத்தை மாற்றிவிடும், ஒரு தேசத்தையே மறுரூபமாக்கிவிடும். இது பாவத்தை அழிக்கிற ஒரு அக்னி, சாபத்தை அழிக்கிற ஒரு அக்னி, சாத்தானுடைய வல்லமைகளை சுட்டரிக்கிற ஒரு அக்னி, அது நம்மை நன்மை உள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு அக்னி. அந்த அக்னியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அது அவனுடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் தான். இந்த அக்னி ஆண்டவர் போட்டார், இது பற்றி எரியன்னு அதுக்கு நான் மனவாட்டி என்ன பண்ண முடியும்? அக்னியை போட வந்தார், போட்டுற வேண்டியதுதான். பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாரு, மனவாட்டி ஆகிய நான் என்ன பண்ண முடியும்? அக்னி அவர் போட்டுருவாரு. அது போடுறதுக்கும் அது பற்றி எரிவதற்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஜபம் பண்ணினா அவர் அக்னியை போடுவார். நம்ம ஜபம் பண்ணினால் அந்த அக்னி பரவ ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நாம் ஜபிக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 5:5 தன் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். அப்படிதான் சொல்ற, எருசலேமிலே காத்திருங்க. இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எந்த இடத்துலையாவது இயேசு, நான் அக்னியை போட போறேன், தேற்றரவாளன் வருவார், பிதாவானவர் பரிசுத்தாவியானவர் அனுப்புவார், அதனால நீங்க எல்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு பார்த்தா சொல்லவே இல்லை. இயேசு வெளிப்படையாக நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை, காத்திருங்கன்னு சொன்னார். ஆனா இவங்க விளங்கி கொண்டாங்க, காத்திருக்கிறதுனா என்னது? ஜபம் பண்ணுவது. அல்லேலூயா. சும்மா அப்படியே உட்காந்துருக்குற என்ன பண்ணுங்க, காத்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, என்ன என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காத்திருக்கிறேன்பாங்க. ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் காத்திருக்கிறேன்பாங்க, அது வேற. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனா அவரோட தொடர்பில் இருப்பார், அவர்கிட்ட பேசி கொண்டு இருப்பது, ஜபம் பண்ணி கொண்டு இருப்பார். சீஷர்கள் பாருங்களேன், அவங்க என்ன பண்ணாங்களே, மேலறையில் ஏறினாங்க. 11 அப்போஸ்தலர்கள், இயேசுவனுடைய தாயாகிய மரியாள், சில பெண்கள், எல்லாம் சேர்த்து 120 பேர் மேலறையில் ஏறினாங்க. ஆண்டவர் காத்திருக்க தானே சொன்னார், எல்லாம் அமைதியாக உட்காந்துருங்க. ஒரு 5 நான் இப்படியே விட்டேன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? நான் மேல அமைதியாக நிற்கிறேன், 5 நீங்களே சும்மா இருங்கன்னு இருந்தா என்ன ஆகும்? உங்கள் மைண்டில் என்னென்ன, பிரதர் என்னாச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அவங்க மேலறையில் இருக்கிறாங்க, காத்திருக்கிறன்னு என்னதான்? 14 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14:14 அவங்க எல்லாரும் மேலறையில் ஏறி 120 பேர் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்களா? ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா.
அக்னி வருவதற்கு எதுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும். வாக்குத்தத்தம் என்ன? அக்னியை நான் போட வேண்டும். அது வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஜபம் பண்றாங்க. ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். எத்தனை நாள் இருந்தாங்க? 10 நாட்கள். பெந்தேகோஸ்தே நாள் வரும் வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாளில் வரக்கூடிய அறுப்பின் பண்டிகை, அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அது ஒரு பண்டிகையினுடைய பெயர் தான் பெந்தேகோஸ்தே என்பது. இயேசு பஸ்கா பண்டிகை டைமில் சிலுவையில் அறையப்பட்டார். அதன் பிறகு உயிர்த்தெழுந்து அதன் பிறகு 40 நாளும் சீஷருக்கு காணப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அதன் பிறகு 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 2வது அதிகாரத்தில் அந்த 10 நாள் அவங்க காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? எப்போ ஆவியானவர் வருவார், எப்போ அந்த அக்னி போடப்படும், எதுவும் அவங்களுக்கு தெரியாது. 8வது நாளில் வருவார், எப்போ ஊற்றப்படுவார், எப்போ தேற்றரவாளன் வருவார், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அங்கே பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது, மியூசிக் டீம் கிடையாது, பாடகர் குழு கிடையாது. ஒன்லி ப்ரேயர், ஜபத்தில் தரித்திருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஜபம் பண்ணுவோம், வேண்டுதலையிலும் என்ன ஜபம் பண்ணியிருப்பாங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஜபிச்சிருப்பாங்களா? அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரே ஜபந்தான், வாக்குத்தத்தை நிறைவேறணும். அக்னியை போடுவேன் நீர் சொன்னீரே போடும், தேத்தரவாளை அனுப்புவேன் சொன்னீரே நீர் அனுப்பும். ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம், அக்னியை நீர் போடுவதற்காய் காத்திருக்கிறோம், அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே நாங்கள் காத்திருக்கிறோம், தேத்தரவாளன் அனுப்புவேன் சொன்னீரே அந்த தேத்தரவாளனுக்காய் காத்திருக்கிறோம். ஆவியானவருக்காக அந்த அக்னி போடப்படுவதற்காக ஜெபித்தார்கள். 10 நாள் ஜபத்திற்கு பிறகு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அக்னி போடப்படுகிறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் என்று அமர்ந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. அங்கதான் அக்னி போடப்பட்டது. அன்றைக்கு எருசலேமில் போடப்பட்ட அக்னி பரவ ஆரம்பித்தது. அந்த அக்னி பரவ ஆரம்பித்தது. முதல் நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நாள் ஆரம்பத்தில் 120 பேர். அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் 3120 பேர். 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அக்னி பரவுகிறாரு, மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே வர்றாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுறாங்க. அக்னி பரவுகிறது, திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகி, எந்த எருசலேம் இயேசுவை புறக்கணித்ததோ அதே எருசலேமுக்குள் அக்னி இறங்கின உடனே எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. என்ன முடியல, 3000 5000, இப்ப என்ன, திரளான ஸ்திரிகள் புருஷர், என்ன முடியல. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் உள்ள சம்பவம் எழுதப்பட்ட போது எருசலேமிலே 23000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதாக. 2000 வருஷத்துக்கு முன்னால 23000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தொகைக்கு சமம். அவ்வளோ பெரிய மாற்றம் எருசலேமுக்குள்ளே. எப்படி இந்த மாற்றம் வந்தது? ஒரு 50 நாளைக்கு முன்னால இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பட்டணமே எழும்பி நின்றது. இன்றைக்கு அந்த பட்டணமே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டது. பட்டணமே இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்து விட்டது. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கிறோம், இந்த ஆசாரியர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூச்சலிட்ட பெரும் கூட்டத்தில் முக்கியமானவர்கள். இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் விசுவாசிகள் ஆகிவிட்டார்கள். அக்னி, ஒரு அக்னி வரும்போது ஒரு பட்டணத்தை அது மாற்றிவிடும், சமுதாயத்தை மாற்றிவிடும், அது சபைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு தேசத்தை மாற்றிவிடும், மறுரூபமாக்கிவிடும். அதனால தான் அக்னியை போட விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு உயிரோடு இருக்கும் போது அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்த போதிலும் இயேசு சபை ஆரம்பிக்கவில்லை, எங்குமே சர்ச் ஆரம்பிக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் இது ஆவியானவர் வந்து செய்ய வேண்டியது. அக்னி வரும்போது சபை ஆரம்பிக்கப்படும்,
அக்னி பரவி செல்லும் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். இயேசு 3.5 ஆண்டு காலம் ஒரு ஆயத்த ஊழியத்தை செய்தார், மக்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஆவியானவர் அக்னி எப்பொழுது போடப்பட்டதோ உடனே சபை, எருசலேமிலே சபை, சமாரியாவிலே சபை, கலிலேயா முழுவதிலும் சபை. அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, எருசலேமிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் எல்லா இடத்திலும் சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகிற்று. எல்லா கிராமத்திலும் சபை, எல்லா பட்டணத்திலும் சபை. அக்னி பரவி கொண்டே போகிறது. இயேசுவுக்கு அது தெரியும். அக்னி வந்தால்தான் உலகம் மாறும், அக்னி இறங்கினால்தான் பட்டணம் மாறும், பரிசுத்தாவியாகிய அக்னி வந்தால்தான் தேசமே மாறும், உலகமே மாறும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், என் உள்ளத்தின் விருப்பமே அதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது முதல் நூற்றாண்டிலே நடந்த எழுப்புதல். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கடைசி கால எழுப்புதல் இந்த உலகத்தில் வரப்போகிறது. அந்த கடைசி கால எழுப்புதலிலே தேவ அக்னி ஒன்று போடப்பட போகிறது. பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட போகிறது. அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அதுதான் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் அக்னியை போடுகிற ஒரு காலத்திலே நாம் வந்துவிட்டோம். இந்தியாவிலே தேவன் தன் அக்னியை போடுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. அன்றைக்கு எருசலேமிலே போடப்பட்டதை போல ஆண்டவர் தன்னுடைய அக்னியை தமிழ்நாட்டிலே போட விரும்புகிறார். இங்கிருந்து அந்த அக்னி இந்தியா முழுவதிலும் பரவ போகிறது, உலகம் முழுவதிலும் பரவ போகிறது. அதுதான் அந்த மணவாளனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நாம் என்ன செய்வது? நாம் ஜெபம் பண்ண வேண்டும், தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அக்னி அனுப்பும் ஆண்டவரே, அக்னி அனுப்பும், அந்த பரிசுத்தாவின் அக்னியை போடும், எழுப்புதல் அக்னியை போடும். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 வாசிக்கிறோம், முன்மாறி பெந்தெகோஸ்தே நாளிலே வந்தது, பின்மாறி கடைசி காலத்திலே வரப்போகிறது, அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். அங்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்க வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு தேவை, நம்முடைய தேசத்திற்கு தேவை பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி. அல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன ஆலயம், ஓடு போட்ட ஒரு ஆலயம், திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் தீ பற்றி கொண்டது. ஆலயத்தின் அந்த ஓட்டு மேலே மேல் பகுதியில் தீ பற்றி எரிந்தார். உடனே கிராம மக்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, சர்ச்சில் தீ பிடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி. எல்லாரும் ஓடி வந்தால் நெருப்பு பிடித்து எரிகிறது ஆலயம். ஆலயத்தில் ஒரு நெருப்பு, எல்லாம் கொண்டு தண்ணியை ஊற்றி அணைச்சி பார்க்குறாங்க, அணைக்க முடியவில்லை. நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது, அணைக்க முடியலை. ஆனால் ஓட்டில் சேதம் காணப்படவில்லை, ஓடு அப்படியே இருக்குது, நெருப்புனால எந்த சேதமும் ஏற்படவில்லை. நெருப்பு அணையவும் மாட்டேங்குது, சேதமும் ஏற்படுத்தலை. என்ன நடக்கிறதுன்னு ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆலயத்தின் கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதன் சர்ச்சுக்குள்ளேருந்து வெளியே வந்தான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, சர்ச்சில் தீ பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ண உள்ளன்னு சொல்லி. தீ பிடிச்சிருக்கா இல்லையே, உள்ளே வந்து பாருங்கன்னு எல்லாரும் உள்ளே கூப்பிட்டான். உள்ளே போனால் ஒரு சிறு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிலை நிரம்பி முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் தெரிந்தது, இது சேதம் உண்டாக்குற அக்னி அல்ல, இது வேற அக்னி. ஆண்டவர் அனுப்பியிருக்கிற அக்னி, எழுப்புதல் அக்னி. அந்த சின்ன கிராமத்தில் ஆரம்பித்த எழுப்புதல் அக்னி இன்றைக்கு தேசம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறது. கடந்த வருஷத்தில் இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தாவில் ஒரு பிரேயர் ரேலி நடத்தி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். 303 டயசஸிலிருந்து, 303 சிநாடுகளிலிருந்து எல்லா சபை பிரிவினர்களும், பிஷப்மார்கள், போதகர்கள், தலைமை போதகர்கள், அத்தனை சபையும் ஒன்று சேர்ந்து ஒரு உபவாச ஜபம் பிரேயர் ரேலி நடத்தி இருக்கிறார்கள். 100,000+ அதிகமான கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஜபித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாட்டில். அல்லேலூயா. எழுப்புதல், எழுப்புதல். அந்த எழுப்புதல் வரும்போது, அந்த எழுப்புதல் அக்னி வரும்போது தேசமே மாறும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு தான் நம்ம இவ்வளவு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய வேலை வந்து விட்டாரு, தமிழ்நாட்டுக்கான கர்த்தருடைய வேலை வந்து விட்டாரு, இந்தியாவுக்கான கர்த்தருடைய வேலை வந்து விட்டாரு. ஒரு அக்னி இறங்கும் பொழுது தேசமே மாறப்போகிறது. ஆவியானுடைய வல்லமை அக்னியா இறங்க போகிறது. அதான் மணவாளனுடைய விருப்பம், அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், என் ஆண்டவர் விரும்புகிறார்.
1905 வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டானார். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபன் மூலமாக இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அதை ஒட்டி இருக்கிற வேல்ஸ் தேசம் அதெல்லாம் சேர்ந்ததான் யுனைடெட் கிங்டம். அதில் வேல்ஸ் தேசம் ஒரு அழகான ஒரு தேசம். அந்த ஈவான் ராபர்ட்ஸ் காலத்தில் அந்த தேசம் கத்தர் விட்டு பின்வாங்கி போனார். எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், எங்கு போனாலும் நடன கிளப்புகள், சர்ச்சைக்கு ஆட்களே வருவதில்லை, சர்ச்செல்லாம் வெறிச்சோடி கடந்தது. மக்கள் பாவத்தில் சிற்றின்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபன், ஒரு சுரங்கத்தில் நிலக்கிற சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன், 15 வயசில் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள பாரம், என் தேசம் இப்படி இருக்கிறதே, கத்தரை விட்டு பின்வாங்கி போனதே, எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிவிட்டதே, ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் நடுராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணி வரை ஜெபம் செய்வானாம். அந்த இளம் வாலிபன் நடுராத்திரியில் 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் எழுப்புதலுக்காக, அக்னிக்காக, உங்களுடைய அக்னியை போடும் எழுப்புதல் வேண்டும் என்று கதறி கதறி ஜெபித்திருக்கிறான். எத்தனை நாட்கள் தெரியுமா? 11 வருடங்கள் அவன் ஜெபித்திருக்கிறான். 11 வருடங்கள் தினமும் நடுராத்திரியில் இந்த எழுப்புதலுக்காக தாகத்தோடு ஜெபித்தவன் ஜெபத்தை கத்தர் கேட்டார். ஒரு நாள் ஆண்டவர் இறங்கினார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நான் எழுப்புதல் அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அதன்படியே கத்தர் எழுப்புதலை அனுப்பினார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் போய் பிரசங்கித்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. தேசமே கத்தர் பக்கம் திரும்பினது. மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது, ஆலயங்கள் நிரம்பி வழி ஆரம்பித்தது. தேசமே மாற்றப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசம் முழுவதும், வேல்ஸ் தேசம் முழுவதும் இந்த வாலிபன் மூலமாய் உண்டானது. அந்த நாட்களில் உண்டான எழுப்புதல் அது ஐரோப்பா நாடுகளின் பல நாடுகளை அது சந்தித்தது என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் அந்த எழுப்புதல் நடந்த அதே சமயத்திலே தான் இந்தியாவுடைய வட மாநிலத்திலே, மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் பண்டித ராமபா என்கிற ஒரு மகள், பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், பெரிய படிப்பாளி, பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஊழிய செய்ய அர்ப்பணித்து ஒரு ஆசிரமத்தை வைத்து அநாதை குழந்தைகள், அது ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், அவங்களெல்லாம் வைத்து பராமரித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலின் தாகம். 5 வருடங்கள் பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வர வேண்டும், எழுப்புதலுக்காக ஜபமண்ணுங்கள் என்று பத்திரிகையில் எழுதி கொண்டே வந்திருக்கிறார்கள். அது மாத்திரம், 10 பேர் உள்ள 55 குழுக்களை ஏற்படுத்தி எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறார்கள். கத்தர் இந்த ஜபத்தை கேட்டார். அதே சமயம் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டான அந்த சமயம், 1905 பூனாவில் அந்த ஆசிரமத்தில் ஜபமண்ணி கொண்டிருந்த சமயம், அந்த சரித்திரம் சொல்லுகிறாரு, அக்னி அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. அது அக்னிமயமான நாவுகள். பெந்தகோஸ்தே நாளில் எப்படி ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்ததோ, அதே விதமாக இங்கே கூடியிருந்த பெண்கள் மேலே அக்னிமயமான நாவுகள் போல ஆவியானவர் வந்து இறங்கினதாக சரித்திரம் சொல்லுகிறாரு. ஒரு பெரிய அசைவு, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த எழுப்புதல் நிமித்தமாக அந்த நாட்களில் பெரிய ஒரு சுவிசேஷ குழுவை ஏற்படுத்தி பல மாநிலங்களுக்கு, குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்களை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நாட்களில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதல் ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாக உண்டான எழுப்புதல் காலத்தில் வட இந்தியாவில் இந்த எழுப்புதல் உண்டானது. வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் அந்த எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. அதே சமயத்தில் தான் 1906 அமெரிக்காவில் எழுப்புதல் உண்டானது. இந்த வேல்ஸ் தேச எழுப்புதலை பார்க்க வில்லியம் சீமோர் என்கிற ஒரு பிளாக் அமெரிக்கன், அவருக்கு ஒரு கண் கிடையாது, ஒரு கண் தான் பார்வை, இந்த எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு அவர் இந்த வேல்ஸ் தேசத்திற்கு வந்தார். அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்னி பற்றி கொண்டது. அமெரிக்காவில் எழுப்புதல் வரணும்னு ஜபம் பண்ணி அமெரிக்காவுக்கு வந்தார். எந்த சபையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிகாகோவில், அது மாதிரி டெக்சஸில் சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார். கலிபோர்னியா மாநிலம் வந்தார். அங்குள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் சபைகள் இடம் கொடுக்கவில்லை. ஆவியானவர் சொன்னார், தெருவில் நின்று பேசி என்று சொல்லி அசூசா தெரு என்கிற ஒரு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எழுப்புதல் ஆரம்பித்தார். அதை கேட்ட மக்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினாங்க. பரவ ஆரம்பித்தது எழுப்புதல். அதற்கு பேர் அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், அசூசா தெரு எழுப்புதல். 1906
அந்த எழுப்புதல் ஆரம்பித்தது. அந்த எழுப்புதல் நடந்த சமய ஜனங்கள் எத்திசையில இருந்து வர ஆரம்பித்தாங்க. அதனால அந்த தெருவில் இருந்த ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் தீப்பிடித்து சிதறி கிடந்தபடியினால் அதை செப்பனிட்டு கிளீன் பண்ணி அந்த ஆலயத்துக்குள்ள அந்த கூட்டம் நடத்தி இருக்கிறார். 60 அடி நீளம் 40 அடி அகலமுள்ள ஒரு சின்ன ஆலயம். ஜனங்கள் எத்திசையில இருந்து வர ஆரம்பித்தாங்க. மைக்கு கிடையாது, புல்பிட் கிடையாது, மியூசிக் குரூப் கிடையாது. வர்றவங்களுக்கு வசனத்தை சொல்லுவார். அவர் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஜனங்கள் கதறி கதறி அழுது மனம் திரும்புவாங்க. அப்படி ஆவினால நிரப்பப்படுவாங்க. பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அந்த எழுப்புதல் பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, தூரத்துல ஜனங்கள் வரும் பொழுது அந்த ஆலயத்திற்கு மேலே 50 அடி உயரத்திற்கு அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறதை அநேக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு உள்ளே வந்தால் மேகத்தினால் ஆலயம் நிறைந்திருக்குமா? அன்றைக்கு 1906 உண்டான எழுப்புதல் தான் உலகம் முழுவதும் ஒரு பெந்தேகோஸ்தே சபைகளை உருவாக்கிற்று. அந்த எழுப்புதல உண்டானதுதான் சர்ச் ஆஃப் காட் என்கிற ஒரு சபை பிரிவு. 1914 இந்த எழுப்புதல உண்டானது தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை. எல்லாமே இந்த அசோசா ஸ்டேட் எழுப்புதலிலே உண்டானது. உலகம் முழுதும் இருக்கிற இன்றைக்கு லட்சக்கணக்கான பெந்தகோஸ்தே சபைகள் அந்த உண்டான எழுப்புதல உண்டானது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவுடைய விருப்பம் என்னது அப்படின்றத அறிந்து கொண்டீங்களா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் இயேசுவுடைய விருப்பம். அது என்ன அக்னி? பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி. பெந்தேகோஸ்தே நாளில் போடப்பட்ட அக்னி பரவினர். அதே மாதிரி ஒரு எழுப்புதல் அக்னி எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே நீங்கள் போடணும், எங்கள் சபையில் போடணும், எங்கள் தமிழ்நாட்டில் போடணும். அந்த அக்னி பற்றி எரியணும். அந்த எழுப்புதல் அக்னி வேணும். உண்மையாக விரும்புகிறீங்களா? தாகத்தோடு கேட்கலாமா? நம்முடைய சபைகளில் முதல்ல அந்த அக்னி போடப்படணும். ஒரு எழுப்புதல் சபையில் வரணும். அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம உண்மையாக தாகத்தோடு இயேசோடு இணைந்து ஜெபிக்க, ஏன்னா அவருக்கு தான் விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்க நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா தேவன் நிறைவேற்றுவார். எல்லாரும் இணைந்து வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். தகப்பனே, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே, உங்கள் விருப்பம் எங்கள் சபையில் நிறைவேறணும், எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறணும், இந்தியாவில் நிறைவேறணும். இந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அக்னி எங்களுடைய தேசம் முழுவதிலும் இறங்கட்டும். எங்கள் சபைகளுக்குள்ள அந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் அக்னியை போடுங்க. எங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டவரேன். அது பற்றி எரியட்டும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் மறட்டும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் எரியட்டும். பாவ கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி அந்த எழுப்புதல் அக்னியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர். எழுப்புதல் அக்னியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம். எழுப்புதலை காண போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார் தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 6282211. தொலைபேசி எண் 0463922002. 24 மணி நேர ஜப உதவிக்கு 0463922000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.